இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் என்னோட வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்றைக்கு சம்மருக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான ஹெல்த் ட்ரிங்க் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ இந்த ஹெல்த் ட்ரிங்க் செய்கிறதுக்கு நான் ஒரு ஜூஸர் ஜார் எடுத்திருக்கேன். இப்போ இதில் ஒரு கேரட் வாஷ் பண்ணி தோல் சீவி எடுத்திருக்கேன். அடுத்து ஒரு 10 செரிஸ் எடுத்திருக்கேன். ஒரு 7 முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட செரிஸ் இல்லைனா பரவாயில்ல, கேரட்டும் முந்திரி பருப்பும் மட்டும் சேர்த்துக்கிடலாம். செர்ரி சேர்த்திங்கன்னா நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும், நல்ல க்ரீமியாக இருக்கும். இப்போ ஸ்வீட்னஸ்க்காக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். செர்ரிஸ்லேயே ஸ்வீட்னஸ் இருக்கிறதுனால நான் 2 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். அடுத்து ஒரு 2 கிளாஸ் காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துருக்கேன். சேர்த்து இதை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுக்கணும். நல்லா ஒரு 2 மினிட்ஸ் கிரைண்ட் பண்ணி எடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு குடிக்கிறதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பரான ஸ்மூத்தான மில்க் ஷேக் வந்து ரெடி ஆகிட்டு இதை சர்வ் பண்ணிடலாம். உங்களுக்கு அப்படியே வேணும்னா அப்படியே குடிக்கலாம். ஐஸ் கியூப்ஸ் போட்டு கொடுத்தீங்கன்னா இந்த சம்மருக்கு நல்லா லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இப்போ நான் ஐஸ் கியூப்ஸ் போட்டுட்டு செர்ரிஸை அழகுக்காக இந்த மாதிரி வைக்கிறேன். இப்படி வைக்கும்போது கிட்ஸ் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க, அதுக்காக தான். கண்டிப்பாக ஈவினிங் வர உங்கள் குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இதுவரை என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த ஹெல்த் ட்ரிங்க் ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக வரும்.